ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை சமீபத்தில் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதற்கு பல்வேறு தரப்பு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்து கூறியுள்ள கருத்துக்களை காணலாம். சர்வானந்தா, பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறையாக பொறுப்பேற்ற பிறகு அவருடைய மந்திரி சபையிலே பல நல்ல திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை முன்மொழிந்திருக்கின்றார்கள். இந்த வகையிலே ஒரே நாடு ஒரே தேர்தல் நடப்பதனுடைய நன்மைகள் என்னவென்று பார்த்தால், மக்களினுடைய வரிப்பணம் அதிகமாக செலவாவதற்கு வாய்ப்புகள் இல்லை. நான்கு தேர்தல்கள் தொடர்ந்து நடத்தப்படுவதனாலே பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுகிறது. ஒரே சமயத்தில் தேர்தல் நடத்தப்படுகின்ற பொழுது தேர்தல் வாக்களிப்போரினுடைய எண்ணிக்கையும் கூடும். அதனாலே ஜனநாயகம் வளரும். மத்திய அரசாங்கம் மோடிஜி அவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த ஒரே தேர்தல் என்கின்ற முறையினை நாங்கள் வரவேற்கின்றோம். என்னோட பெயர் நாகராஜன், நாமக்கல் மாவட்டம் சர்க்கார் உடுப்பத்திலிருந்து பேசுகிறேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியா மாதிரியான வளர்ச்சி அடையக்கூடிய நாட்டுக்கு மிகவும் தேவையான ஒன்று. ஏனென்றால் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்தப்பட்டால் எலெக்ஷன் ஒரே நேரத்தில் முடிச்சுட்டு நலத்திட்ட பணிகளை வந்து அரசு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதனால் வந்து மாநில அரசுக்கும் சரி மத்திய அரசுக்கும் சரி நிதி சுமை வந்து பெருசாக இருக்காது. அது வந்து மக்களோட நலத்திட்ட பணிகளுக்கு வளர்ச்சி நோக்கி நம்ம நாட்டை வந்து முன்னேற்றம் ஏற்படுத்தலாம். மேலும் உள்கட்டமைப்பு வசதி ஏற்படுத்துவதற்கும் நிதி வந்து நமக்கு நிறையாக தேவைப்படுகிற காரணத்தால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்று.